பேரு. அந்த இடத்தில் ராமர் பிறந்தார் என்பதற்கு எந்த சான்றுகளும் இல்லை. சான்றாவணங்களை காட்டுங்கள் என்று நாம் கேட்பதே பொருத்தமற்றதுதான். ஏனென்றால் ராமன் பிறந்திருந்தால் தானே காட்ட முடியும். ஒரு கற்பனை பாத்திரம், அதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே இருந்தாலும் 2000 ஆண்டு காலம் தான் வரலாறு. அவர் ஏதோ 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்ததாக சொல்லுகிறார்கள். அப்படி பார்த்தால் இன்றைக்கு சிவன் கோவில்களும் பெருமாள் கோவில்களும் இருக்கிற இடமெல்லாம் பௌத்த விகார்களாக இருந்தன. பௌத்த விகார்களை இடித்து தரைவட்டமாக்கிவிட்டுத்தான் சிவன் கோவில்களை கட்டியிருக்கிறீர்கள், பெருமாள் கோவில்களை கட்டியிருக்கிறீர்கள். எனவே அதையெல்லாம் இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு அந்த இடங்களில் எல்லாம் பௌத்த விகார்களை கட்ட வேண்டும். உங்கள் வாதத்திற்காக சொல்லுகிறேன். ராமர் கோவில் இருந்த இடத்தில்தான் பாபர் மசூதி கட்டப்பட்டது என்றால், 450 ஆண்டு கால பழமை வாய்ந்த வரலாற்று சின்னமான பாபர் மசூதியை இடித்துவிட்டு அந்த இடத்தில் ராமர் கோவிலை கட்டுவோம் என்பது சரியான வாதம் என்றால், திருப்பதி ஏழுமலையான் இருக்கிற இடத்திலே பௌத்த விகாரை கட்ட வேண்டும், திருவரங்கநாதன் படுத்திருக்கிற இடத்திலே புத்த விகாரை கட்ட வேண்டும், காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் இருக்கிற இடத்திலே புத்த விகாரை கட்ட வேண்டும். சொல்லிக்கொண்டே போகலாம். இந்தியா முழுவதும் இருக்கிற சிவன் கோவில்களும் பெருமாள் கோவில்களும் ஒரு காலத்தில் பௌத்த விகார்களாகவும் சமண கோவில்களாகவும் இருந்தன. யாரும் மறுக்க முடியுமா? அதற்கான சான்றுகள் உண்டா? முடியாது. ஏனென்றால் வரலாற்றை எப்படி பார்க்க முடியாது? அண்ணன் ஜவாஹர்லால் அவர்கள் மிக அருமையான ஒரு கருத்தை சொன்னார் இன்றைய ஆர்ப்பாட்டத்தில். இஸ்லாம்